எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேஹான் விலாக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் போயா பிஒய் MM1 ஸோ இந்த மைக்கோட அன்பாக்சிங் ரிவ்யூ, இந்த மைக்கோட குவாலிட்டி டெஸ்ட், இந்த மைக் வந்து எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்ற எல்லா விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஃபைனலி என்னுடைய ஜென்யூன் ரிவ்யூ அண்ட் ரேட்டிங்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அன்பாக்சிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் மேலே என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது பார்ப்போம். ஸோ இது வந்து நீங்கள் ஜென்யூன் ப்ராடக்டானு தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே ஒரு கோடு இருக்கும், இங்கே வந்து ஒரு கோடு இருக்கும், அந்த கோடை வந்து அவங்க வெப்சைட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா ஸோ இது ஜென்யூன் ப்ராடக்டாக இல்லைன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய காப்பி ப்ராடக்ட்ஸ் காப்பி சேல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாத்தோடையும் கம்பேட்டபிளாக இருக்குது, லைக் ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட், கேமரா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லேப்டாப்பு, டிஎஸ்எல்ஆர், அப்புறமா பார்த்தீங்கன்னா வீடியோ கேமரா, எல்லா கேமரா கூடயும் இது வந்து இந்த மைக் வந்து கம்பேட்டபிளாக இருக்குது. வேறு மைக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இதோட ஃபீச்சராக போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இமீடியட்டாக இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். ஒரு ஏர் ஃபில்டர், ஒரு ஏர் ஃபில்டர் மைக்கு, இதான் நம்மளுடைய மெயின் மைக்கு. ஸோ மைக் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மெட்டலில் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி லோக்கல் மைக் மாதிரி இல்லை. இது மாதிரி கொடுத்துருக்காங்க, பவுச் கொடுத்துருக்காங்க, போயாவோடைய பவுச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மைக் நம்ம உள்ள வச்சு கேரி பண்ணுறதுக்கு ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டர், ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டர் தான், பட் இந்த மாதிரி எலாஸ்டிக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ட்ரைபாட் ஹோல்டர் சைடு, இந்த இடத்துல நீங்கள் மைக் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பேசிக் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அன்பாக்சிங்கில் அவ்வளோதான் இருக்குது, இந்த ப்ராடக்ட்டை இப்போ இமீடியட்டாக டெஸ்ட் பண்ணி செக் பண்ணிடுவோம். நான் என்னுடைய ஃபோன் மைக்லேருந்து தான் அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். என் ஃபோன் மைக் என்ன ரெக்கார்ட் பண்ணுதோ அதை தான் நீங்கள் அப்படியே கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் போயா மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வித்வுட் மைக் பேசியிருந்தேன், இப்போ போயா மைக்கில் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னா தெரியுதுங்களான்னு பாருங்கள். நான் ஒரு சைலண்டான ரூமில் இருக்கேன், நான் நார்மலாக பேசிகிட்டு இருக்கேன். என்னுடைய வாய்ஸ் கிளாரிட்டி எந்தளவுக்கு இருக்குது, என்னுடைய வாய்ஸ் அப்சார்ப்ஷன் லைக் எந்தளவுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்குன்றதில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸியான ஒரு ரோட் பக்கத்தில் தான் இருக்கேன். என் பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய வண்டியெலாம் போயிட்டு வந்துட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் டேரெக்டாக பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோனில் டேரெக்டாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு சவுண்டு தான். ஸோ இந்த சவுண்டை நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ நான் போயா மைக் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது எந்தளவுக்கு நாய்ஸை வந்து ஃபில்டர் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து போயா மைக் எடுத்துருக்கிறேன் வித் ஃபில்டர். ஸோ இப்போ என்னுடைய வாய்ஸ் கிளாரிட்டி எந்தளவுக்கு இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் போயா மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன், பட் வித்தவுட் ஃபில்டர். ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த ஆடியோ கிளாரிட்டி வந்து எப்படி இருக்குன்றது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் மைக் எதுவுமே கனெக்ட் பண்ணல. இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சவுண்டு கேட்குதோ, லைக் இந்த பூச்சிங்களோட சவுண்டு எந்தளவுக்கு கேட்குதுன்ட்டு பாருங்கள். இப்போ நான் மைக் கனெக்ட் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர் போடாமல் பூச்சோட சவுண்டு எந்தளவுக்கு இது வந்து பிக்கப் எடு எந்தளவுக்கு இது கிராஸ் பண்ணுதுன்றதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைக் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இது எந்தளவுக்கு இந்த பூச்சிங்களோட சவுண்டெல்லாம் பிக்கப் பண்ணுது இந்த மைக்கில் அப்படின்றது இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மைக் இல்லாமல் பூச்சோட சவுண்டில் எப்படி பிக்கப் ஆகுதுன்னு பார்க்கலாம் டேரெக்டாக நம்ம ஃபோனில். ஸோ இந்த டெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பொறுமையாக பேச போகிறேன். இந்த மைக்கால், இந்த எக்ஸ்டர்னல் மைக்கால் என்னுடைய வாய்ஸை கிளாரிட்டி அப்சர்வ் பண்ண முடியுதான்றது பார்ப்போம். இப்போ நான் டேரெக்டாக ஃபோன் மைக்கில் பேச போகிறேன். ரொம்ப பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன், இந்த அளவுக்கு என்னுடைய வாய்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறதுன்றது தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் போயா மைக்கை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் போயா மைக்குக்காக ரொம்ப பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன், இந்த அளவுக்கு என்னுடைய வாய்ஸ் கிளாரிட்டியாக ரெக்கார்ட் ஆகுதுன்றது எனக்கு தெரியல. ஸோ இதே போயா மைக்கில் பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக ஃபோன் மைக்கில் பேசுறதை விடவும் இன்னும் தூரமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த டெஸ்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கோ. ஸோ இந்த மைக் வந்து எக்கோ எந்த அளவுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம கொடுக்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாத்ரூமில் இருக்கேன். ஸோ பாத்ரூமில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா எக்கோ நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து டேரெக்டாக இந்த என்னுடைய ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோன் ஆடியோ தான். இப்படி போயா மைக்கை நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு அது வாய்ஸ் வந்து என்னுடைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு எக்கோ இல்லாமல் என்னுடைய வாய்ஸை கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்குதுன்றதை நீங்கள் வீடியோவில் பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் இந்த போயா மைக் மட்டும் தான் என்கிட்ட இருக்குது. நான் நார்மலாக ஃபஸ்ட்டு எப்படி பேசிகிட்டு இருந்தோம் அதே மாதிரி தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ எந்தளவுக்கு என்னுடைய வாய்ஸ் என்னுடைய கிளாரிட்டி இருக்குன்றது நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் நல்லா தெளிவாக கிளியராக பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த போயா மைக்கோட எல்லா டெஸ்ட்டுமே நான் பண்ணி பார்த்துட்டேன். லைக் எனக்கு என்னென்ன டெஸ்ட்லாம் தேவைப்படுதோ அந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே நான் பண்ணி பார்த்துட்டேன்.
இந்த போயா மைக் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபார் வாய்ஸ் மட்டும்தான். லைக் ஒரு பெரிய நாய்ஸ் கேன்சலேஷன் வரல்ஸ் பெரிய எக்கோ கேன்சலேஷன் வரலாம் எதுவுமே பெருசாக கிடையாது. லைக் நீங்கள் பேசுகிறத ரொம்ப ஃபோக்கஸ்டாக வந்து இது ரெக்கார்ட் பண்ணுது, அது ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. லைக் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் லாங்லேருந்து அவ்வளோ சைலண்டாக பேசியிருப்பேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி ரெக்கார்ட் ஆகிருந்தது. மேபி சைலண்ட் ரூமாக இருந்தாலுமே பட் ரொம்ப கொஞ்சம் கிளாரிட்டியாக ரெக்கார்ட் ஆச்சு, அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது. யூடியூப்பில் வ்ளாக் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மைக்கு. வாய்ஸ் கிளாரிட்டி கண்டிப்பாக இதில் சூப்பராக சொல்ல முடியும். இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பிளாஸ்டிக் மைக் மாதிரி இல்லை, கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இந்த மைக்கில். பிகாஸ் நம்ம நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது மைக்கை ரஃபாக யூஸ் பண்ணுவோம் நம்ம, இது லோக்கல் மைக் இருந்தால் கண்டிப்பாக தாங்காது போயிடும். ஸோ இந்த மாதிரி மைக் நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணலாம். இந்த மைக்குக்கு என்னுடைய ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 out of 5. ஏன் 3.5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கிளாரிட்டி பக்காவாக இருக்குது. அந்த 1.5 ரேட்டிங் ஏன் நான் கம்மியாக கொடுத்துருக்கேன்றது கண்டிப்பாக என்னுடைய ரிவியூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது, எக்கோ கேன்சலேஷன் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ரேட்டிங் கம்மியாக கொடுத்துருக்கேன். இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாய்ஸை நல்லா க்ளீனாக கேட்ச் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் அதை விட்டுட்டு வேறு எந்த ஒரு எக்ஸ்டர்னல் பர்பஸ்க்கும் இந்த மைக் நமக்கு யூஸ் ஆகிறதுக்கு இல்லை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மைக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஓவரால் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல மைக். நம்ம கொடுத்து நம்ம ஒரு 1500 கொடுத்து வாங்குறதுக்கு ஒருத்தான ஒரு மைக்கு தான் இது. ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். போயா மைக் பற்றி யாராவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் டிஸ்லைக் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் என்னதான் இம்ப்ரூவ் பண்ணுன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர்.